குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். விஜே சித்ரா அவர்களுடைய மறைவு, தற்கொலையாக கொலையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை போலீஸ் விசாரிச்சுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக போக வேணாம். பட் இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரிட்டியை நம்ம பார்க்கும்போது, ஒரு ஒரு சேனலில் நம்ம பார்க்கும்போதோ, இல்லை வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்க்கும்போதோ, இல்லை மற்ற எந்த ஊடகங்களில் பார்க்கும்போதோ, மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு காமனான ஒரு பிலீஃப் ஒன்று இருக்குது. என்ன பிலீஃப் இருக்குது? இந்த வசதியாக இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நம்மளும் வந்து அவங்கள மாதிரியான ஸ்டேஜை நம்ம அச்சீவ் பண்ணணும், முதல்ல வந்து பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ புகழ் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு 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 மாயையில் மனிதர்கள் இருக்காங்க. அப்போ இதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். தயவுசெய்து இந்த நேரத்தில் இவர்களுடைய, விஜய சித்ரா அவர்களுடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக எல்லாத்துக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா விஜய சித்ரா அவர்களை எனக்கு பர்சனலாகவே நல்லா தெரியும். சன் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணப்போ, ஸ்டாண்டப் காமெடினாக இருந்தப்போ அவங்க வந்து காம்பேரராக இருந்தாங்க. அது போக பல ஈவெண்ட்ஸ்லாம் அவங்கள எனக்கு நல்லாவே பழக்கமாக தெரியும். நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களோட டெத் என்ன, எதனால் நடந்தது, யார் இதுக்கு காரணம், அவ்வளோ தூரம் நம்ம போவேனா, இது மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். மனிதர்கள் ஜென்ரலாகவே கம்ப்ளீட்டாக ஒரு வேகமான ஓட்டமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓடுறோம், எதுக்கு வந்து மனிதர்கள் வந்து நம்மளை இப்படி, எல்லாரும் ஓடுறேன் நானும் ஓடுறேன், எல்லாரும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், எல்லாரும் போ சொல்கிறேன் நானும் போகிறேன், எல்லாரும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு எல்லாரும் பண்ணுறதவே தான் மனிதன் பண்ணிகிட்டு இருக்கானே தவிர, இது எதுக்கு தாண்டா என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு ஒரு செகண்ட் நின்று அப்படி திரும்பி பார்க்கறது இல்லை. அப்படி ஒரு செகண்ட் நின்று திரும்பி பார்த்தா உண்மை தெரிஞ்சது, எதுக்கு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மை வந்து புரிஞ்சிடும். ஆனால் அப்படி கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மிகப்பெரிய மாயை தான் இந்த புகழ் அப்படின்ற ஒரு மாயை. அந்த புகழ்னால நம்ம புகழ் அடைஞ்சிட்டா போதும் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு பணம் கிடச்சிரும், புகழ் அடைஞ்சிட்டா போதும் நமக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும், புகழ் அடைஞ்சிட்டா போதும் நமக்கு நிம்மதி கிடச்சிரும்ன்ற ஒரு ஃபேக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் ஒன்று இருக்குது, அதை நம்ம உடச்சே ஆகணும். நீங்கள் நல்லா பாருங்கள், விஜய் சித்ரா அவர்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் புகழ் அடையலை. ஆனால் அந்த விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸுன்ற அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே அந்த சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய நாடுகள் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நல்ல புகழ், எங்கே போனாலும் அவங்களை அடையாளம் தெரியுது, நல்ல இன்கமும் தான் இருந்தது. இருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்க உயிர் அவங்கள விட்டு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க அவங்க வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருந்த ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காமல் இருந்திருக்கணும், இல்லை அவங்க மனதளவில் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப்லையோ இல்லை அஃபீஷியல் லைஃப்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கணும். அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பிரச்சனை என்பது எல்லாத்துக்குமே இருக்குது, பணம் புகழ் வந்து விட்டால் மட்டும் பிரச்சனையெல்லாம் முடிந்து விடும் என்பது கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லுவாங்க, எ மேன் ஆர் எ உமன் ஷுட் ஏர்ன் ஆல் த வெல்த் அண்ட் ஷுட் கெட் ஆல் த ஃபேம் and should go all the places that they want to visit. இந்த எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் தெரியும் இன்னும் நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கமே, இன்னும் நிற்க மாட்டேங்குது இந்த மைண்டுன்றதே அப்போ தான் புரிய வரும். ஆனால் இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இது எல்லா பணமும் சம்பாதிச்சு, எல்லா பேருப்புகளும் சம்பாதிச்சு, அதை நம்ம எண்டுக்கு போய் முடிகிறதுக்கெலாம் நமக்கு டைம் பத்தவே பத்தாது. நமக்கு வாழ்க்கையே நம்ம 60 வயசு 70 வயசு தாண்டி போய்டும், அதுக்கப்புறம் உடம்புல தெம்பு இருக்காது. அப்போது ஃபேம் என்பது நிரந்தரம் அல்ல, ஃபேமில் இருக்கக்கூடிய பணமும் நிரந்தரம் அல்ல, நாம் பணம் சம்பாதிப்பதும் நிரந்தரமல்ல. இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எதை நோக்கி ஓடுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதிங்க. அந்த நிம்மதி அவ்வளோ சீக்கிரம் பேர் புகழினால் மட்டும் கிடைத்து விடாது. அதனால தான் பேர் புகழ் அடைஞ்சவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேர் தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதை தான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மாயை உங்களை துரத்தி கொண்டே இருக்குது, மாயில் சிக்கி உள்ளீர்கள். இந்த மாயிலிருந்து நீங்கள் விலகி வரணும் அப்படின்னா பேர் புகழ் தேவைதான், ஆனால் அதுவே வாழ்க்கையை நம்ம ஓடிட்டோம்னா அதுவும் பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அதனால் இன்றைக்கு நம்ம விஜய் சித்ரா அவர்களுடைய இந்த மறைவு என்பது எல்லாம் உள்ள குருமார்களும் எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய இறைவனும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு உண்டான
அந்த நற்காரியங்களை செய்யணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு மனிதர்கள் இந்த மறைவின் மூலியமாக ஒரு ஞான தெளிவை புரிந்து கொண்டு பேர் புகழ் இதுவும் மாயைதான், இதுவும் நிரந்தரம் கிடையாது. பேர் புகழ் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமே கிடையாது. அவங்களுக்கு பின்னாடியும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாம் இருக்கும் இடமே நல்ல இடம்தான், இதிலிருந்து நம்ம அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்றதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து புரிந்து வாழ ஆரம்பித்தான் என்றால் அவனோட வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும். இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை கண்டு நம்ம வந்து பறக்கணும்னு அவசியம் இல்லை, கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்தே எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்ற தன்னிறைவான வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கனாவே மனிதனுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும்.